सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः उकारस्वंदकारो वै उकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेक चूडामणि मंगलाचार्य सर्व वेदांत सिद्धांत गोचरम तम गोचरम गोविंदम परमानंदम सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः पेज 136 श्लोकम 222 222 विशोक आनंद गणो विपश्चित स्वयं कुतश्चिन्न विभेदि कश्चित् नान्योऽस्ति पन्था भवबन्धमुक्तेः विना स्वतत्त्वागमं मुमुक्षोः அப்போ இந்த 222 ஸ்லோகம் நம்ம பார்த்து முடிச்சோம் விவேக சூடாமணியில. அழகா வந்து 7 கேள்விக்கான பதில சொல்லி அதுல எது ஆத்மா எது அனாத்மாங்கிற ஃபைனல் க்வெஸ்சன், எது ஆத்மா அனாத்மா விவேகம்ங்கிற கேள்விக்கு அழகா பதில சொல்லி முடிச்சார். அது எப்படி பதில் சொன்னார் அப்படின்னா, பஞ்ச கோஷத்தை எடுத்துட்டு அல்லது இந்த சரீரத்ரயம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், அந்த சரீரத்ரயம் எப்படி வந்து எல்லா விதமான செயல்பாடுல இருக்கு, ஃபங்க்ஷனிங்ல இருக்கோ, அல்லது அந்த சரீரத்துடைய வேரியஸ் குணாதிசயங்களாக இந்த பஞ்ச கோஷமானது அமையிறது, அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயம் அப்படிங்கிறது. அந்த பஞ்சகோஷ விசாரம் மூலியமா ஒன்னொன்னத்தையும் அனலைஸ் பண்றது மூலியமா இந்த பஞ்சகோஷம் விலக்ஷணம் ஆத்மா. பஞ்சகோஷம் விலக்ஷணம் ஆத்மான, அந்த பஞ்சகோஷம் எப்படி இருக்கு, அந்த பஞ்சகோஷமானது வந்து அனாத்மா. இதைதான் நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம அப்படி பார்த்து முடிக்கும் போது ஃபைனலா என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படி அந்த ஆத்மா நான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது மூலியமா அந்த ஆத்ம சைத்தன்யமானது எது நித்தியமாக சர்வகதமாக என்ன, எது விபுத்வமாக, எது சூக்ஷ்மமாக, எது வந்து அந்தர் பகிர் அந்யஹா சூன்யஹா, என்ன இப்படி இதெல்லாம் என்ன தேகதிய சித் பிரதிபிம்ப ரிசர்ஜிய, அப்படி ஒருத்தர் வந்து பஞ்சகோஷா வந்து இது அது நான் இல்ல, நான் அதற்கு ஆத்மனான அதற்கு வேறானவன் அப்படின்னு புரியறது மூலியமா நான் சாட்சி சைத்தன்யம் ஆத்மா
அகண்டம் சர்வ பிரகாசம் அப்படிங்கிற இந்த சப்தம் எல்லா சப்தத்துக்கு இப்ப எல்லாம் சொன்ன இல்லையா ஒன்னொன்னா இது எல்லாம் நான் என்கிற சினானியம் ஏற்படும் சாட்சி அப்படின்னா நான் புரியணும் நான் சொன்னா சாட்சின்னு புரியணும் இப்படி புரிஞ்சுண்டு எதெல்லாம் நான் வைத்துட்டு இருக்கேனோ அறிவுல தவறான அறிவுல அதெல்லாம் ஒன்னொன்னா நீக்கிறது மூலியமா என்ன ஆகுறதுன்னா துவம்பத விசாரமானது பூர்த்தி ஆகிறது எது துவம்பத விசாரம் அப்படின்னா நான்கிற எது நான்கிற விஷயம் எது இருக்கோ அது வந்து பூர்த்தி ஆகிறது கரெக்டா சரி அப்போ கடைசியா அதுக்கு என்ன கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா அதோடைய பலன் எப்படி விஷோகா பவதி நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன் அப்படின்னா விஷோகா விஷோகனா எப்படி இருப்பான் எல்லா விதமான சோகங்கள்ல இருந்து விடுபட்டவன் விபஷ்சித்து குதஷ்சின்ன விபேதி கஷ்டித்து கொஞ்சம் கூட பயமற்றவனாக இருப்பான் அப்படி பயப்படாம இருக்கிறது இல்ல தேங்க்யூ யாரோ ஞாபகப்படுத்துறா மைக் வந்து இதுல இருக்கு ரெக்கார்டிங் கிடைச்சிடும் சரி ஆனந்த கணகா அப்போ கொஞ்சம் கூட பயமற்றவன் பயப்படாம இருக்கிறது இல்ல எல்லா பயத்திலேருந்து விடுபட்டவன் பயமற்றவனாக இருக்கிறது அல்லது பயங்கிற ஒரு விஷயம் ஏற்படாமல் அல்லது பயத்திலேருந்து விடுபட்டது புரியுறது இல்லையா ந விபேதி குதஷ்டநேதி சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம் புரியுறது இல்லையா எப்படி எப்ப பயம் ஏற்படும் எப்ப வந்து துவைத்தம் இருக்கிறதோ அப்பதான் பயம் ஏற்படும் உபநிஷத் என்ன சொல்றது த்விதீயாத்மம் பயம் பவதி த்விதீயாத்மம் பயம் பவதினா இரண்டாம் வஸ்து இருப்பதுதான் இருக்கிறதுனால பயமானது ஏற்படுகிறது அப்போ ஆத்மா விசோகா ஆனந்த கணகா நித்யகா அப்படின்னு சொல்லும் போது சைத்தன்ய ஸ்வரூபம் சொல்லும் போது அது அத்வைத ஸ்வரூபம்னு பார்க்க போறோம் அதனால எல்லா அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இங்க வரப்போறது அதனால எல்லா பயத்திலேருந்து விடுபட்டவன் முக்கியமான பயம் என்ன பார்த்தோம் மரண பயம் மரணம் மரணத்திலேருந்து விடுபட்டவன் ஆகிறது அப்புறம் ஆனந்த கணகா அல்லது ஆனந்த ஸ்வரூபா இப்படி ஆத்ம விசாரம் பண்ணி இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது மூலியமா தான் பவபந்த முக்தேகே வினான் பவபந்த முக்தி இந்த சம்சார சாகரம் இந்த பந்தத்திலேருந்து முக்தி அடையறதுக்கான வழி வந்து இந்த ஆத்ம விசாரமானது அமையிறது நான்யா ந அந்யா பந்தாக அஸ்தி இதை தவிர வேறு ஒரு மார்க்கம் கிடையாது வேறு ஒரு வழி கிடையாது ஸ்வதத்துவ அவகாவ அவகமம் முமுக்ஷோகோ ஒரு முமுக்ஷுவானவனுக்கு அல்லது மோக்ஷத்தை நாடுபவனுக்கு அவகமம் ஸ்வதத்துவ அவகமம் தன்னை பத்தின முழுமையான அறிவு அடைவது தவிர அது தவிர வேற சாய்ஸ் கொடுக்கல முக்திக்கு மோக்ஷத்துக்கு வேற சாய்ஸ் கிடையாது அப்படிங்கிற அப்ப என்ன ராஜயோகம் பக்தி யோகம் ஹட்ட யோகம் எவ்வளோ விஷயம் இருக்கு எவ்வளோ மார்க்கம் இருக்கு இப்படி போனாலும் மோக்ஷம் அப்படி போனாலும் மோக்ஷம் இந்த பக்கம் போனாலும் மோக்ஷம் புரியுது இல்லையா அப்படி இங்க இல்ல ஒரே வழிதான் வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்ற அப்போ எல்லா விதமான ரிலீஜியஸ் லைஃப் விதவிதமா இருக்கு சாதனைகள் இது எல்லாமே பரம்பரா சாதனையில வருது இது எல்லாமே ஞான யோகம்ங்கிற அந்த விஷயத்துக்கு கொண்டு விடுமே தவிர நிறைய மார்க்கங்களை கொண்டு வந்து நமக்கு ஞானத்துக்கான தகுதியை கொடுக்கும் பல மார்க்கங்கள் ஆனா மோக்ஷத்துக்கு ஞானத்துக்கு அல்லது மோக்ஷத்துக்கு எது ஒரே மார்க்கம் ஞானாத் ஏவ மோக்ஷம் ஞானமே மோக்ஷத்தை தருகிறது அப்போ அந்த ஞானமே மோக்ஷத்தை தருகிறதுனா எவ்வளவு மார்க்கம் இருக்கு ஒரு ஞானம்தான் புரியுறது இல்லையா ஒரே விஷயம்தான் வேற வழி கிடையாது அதனால என்ன எங்கெல்லாம் நமக்கு சப்போஸ் இப்ப கூட பாக்கி இருந்ததுன்னா கொஞ்சம் நஞ்ச மிஸ்கன்செப்ஷன் நம்ம என்னெல்லாம் ரிலீஜியஸ் லைஃப்ல ஈடுபடுறோமோ அது நமக்கு மோட்சத்தை கொடுத்துராது அப்ப ரிலீஜியஸ் லைஃப் வேண்டாம் அப்படின்னு முடிவும் பண்ணக்கூடாது எல்லா விதமான சமய வாழ்க்கை நம்மளுடைய அனுஷ்டானம் ஆச்சாரம் பஞ்சமகா யஜ்யம் எல்லா விதமான பரோபகாரம் என்ன நித்திய நைமித்திக கர்மா இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம் எப்படி முக்கியம் அப்படின்னா இது எல்லாமே நம்மள ஞான யோகம்ங்கிற ட்ரெயின்ல ஏத்தி விட்டுறது ஞான யோகத்துக்கு வந்து கொண்டு நிறுத்துறது
அதுக்கப்புறம் என்ன சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் இதுதான் ஒரே வழி புரியுதா குரு குருமேவ அபிகச்சே குரு கிட்ட போய் சிரவணம் மனநம் பண்ணினாதான் இந்த ஞானமானது ஏற்படுறது அது முமுக்ஷு ஸ்வதத்துவ அவகமம் முமுக்ஷோஹோ அப்படி இந்த முமுக்ஷுவானவன் இந்த ஞானத்தை அறியது மூலியமா பவபங்க முக்தேகே வினா இதை தவிர முமுக்ஷுக்கு வேற வழி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப முக்கியமா வலியுறுத்தினார் அதை தான் நம்ம ரிப்பீட் பண்றோம் இப்போ போன கிளாஸ்ல பார்த்தது வேற வழி நமக்கு மோட்சத்துக்கு கிடையாது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் ஏவ மோட்சம் அதுல வந்து நம்ம துவம்பத விசாரம் அல்லது ஜீவாத்ம விசாரத்தை பார்த்து முடிச்சோம் அப்புறம் என்ன பண்ண போறாருன்னா இப்போ ரொம்ப முக்கியமா டாபிக் ஆனது மாற போறது அது என்னங்கிறத பாட்டு ब्रह्मा भिन्नत्व विज्ञानम् भवमोक्षस्य कारणम् येनाद्वितीयमानन्दम् ब्रह्म संपद्यते बुधैः जीवात्म परमात्मा ऐक्य जीवात्मा उड़िय विचारम எது ஞானம் அப்படின்னா மகா வாக்கியம் மகா வாக்கிய ஞானம் தது துவம் அசி தத்துவம் அசின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதுல வந்து தது அப்படின்னா அதுன்னு அர்த்தம் துவம் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் தது துவம் அசிங்கிற ஞானம் தான் மோட்சம் சரியா அதுல வந்து துவங்கிறது வந்து ஜீவாத்மாவும் ததுங்கிறது வந்து பரமாத்மாவையும் குறிக்கிறது இதுதான் ஹை லெவல் இதுதான் சார டோட்டல் விஷயம் இதுதான் அதுல வந்து நான் சரீரத்ரயம் பஞ்சகோஷ விலக்ஷணம் அவஸ்தாத்ரய சாட்சி இது எல்லாம் பார்க்கும்போது இது எல்லாம் ஜீவாத்மாவுடைய கண்ணோட்டத்துல அல்லது ஜீவாத்மாவுடைய விசாரம் அதோடைய எசன்ஸ் என்னங்கிறது வந்து நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கரெக்டா அப்போ ஆத்ம அனாத்ம விசாரம் பண்ணினோம் ஓகே சரி இவ்ளோ சொல்லிட்டேலே எல்லாம் நல்லா புரியுது கிளியரா இருக்கு எனக்கு நான் ஆத்மான்னு புரிஞ்சது அது மட்டுமே போறாதா மோட்சத்துக்கு போன ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேல பவபந்த முக்தேகே வினா பவபந்த முக்தேகே ஸ்வதத்துவ அவகமம் என்ன பத்தின அறிவுனாலதான் மோட்சம் அப்படின்னு சொல்லியாச்சே அப்போ வந்து இதி ஸ்ரீ சங்கராச்சாரிய விரச்சித விவேக சூடாமணி இதி சமாப்தா அப்படின்னு சொல்லிடலாம் எங்கேயே இல்லையா சொல்ல முடியாது ஏன்னா என்ன பண்ணிருக்கோம் அப்போ நான் சரீரம்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுல இருந்து என்ன பண்ணிட்டோம் இங்க பாரு இந்த சரீரம் நான் அல்ல இந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிப்பட்டதாக இருக்கு நான் என்னுடைய லட்சணம் ஆத்ம லட்சணம் அப்படின்னு சரீரத்தையும் நான்கிற ஆத்மாவையும் பிரிச்சு வச்சிருக்கோம் என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்போ அகம் ஆத்மா ஷரீர வெத்திரிக்தா சரீரத்திலிருந்து வேறானவன் நான் அப்படின்னு வச்சிருக்கோம் அப்போ ஆத்மா அகம் அனாத்மா வெத்திரிக்தா அனாத்மால இருந்து நான் வேறானவன் ஐ எம் டிஃபரெண்ட் ஃப்ரம் அனாத்மா அல்லது ஷரீரம் பாடி மைண்ட் இப்ப எங்க ஐக்கியம் ஏற்பட்டது ஐக்கிய ஞானத்தினாலதான் மோட்சம்னு குறிப்பிடுறது வேதாந்தம் கரெக்டா அப்போ ஐக்கியம் ஏற்படணும் அப்படின்னா என்ன இந்த நாலேஜ் இப்ப அடைஞ்ச கூடிய நாலேஜ் இப்ப நம்ம விசாரம் பண்ணி டிரைவ் பண்ணின நாலேஜ் ஸ்டில் இன்கம்ப்ளீட் ஒன்னும் முழுமையா நம்ம ஞானத்தை ஒன்னும் விசாரம் பண்ணி இதை கன்க்ளூட் பண்ணலன்னு அர்த்தம் நேச்சுரலா என்ன ஆகுறதுன்னா தத்பத விசாரம் பண்ணணும் தத் அப்படின்னா ஈஸ்வரனை குறிக்கிறது பிரம்மனை குறிக்கிறது ஜெகத் காரணம் பிரம்மன்னு குறிக்கிறது பரமாத்மா குறிக்கிறது அப்ப அந்த பரமாத்மா விசாரம் சேர்ந்து இதோடைய கண்டினியூஷனா பண்றது மூலியமா எந்த ஜீவாத்மா நான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேனோ அந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மா அப்படின்னு கன்க்ளூட் ஆகிறதுனால தான்
இந்த ஞானமானது முழுமையா நமக்கு ரிசீவ் ஆகிறது அதனால தான் மோட்சம் அது ஒரு விஷயம் இரண்டாவது வந்து என்ன இப்போ த்விதியாத்மம் பயம் பவதி அப்படினோம் எங்க சம்சாரம்னா எங்க வந்து இரண்டு இரண்டுங்கற விஷயம் ஒண்ணுக்கு மேல என்ன இருக்குதோ அதனால சம்சாரம்னு சொல்றோம் கரெக்ட்டா அப்போ இந்த ஞானம் என்ன பண்ணனும் இரண்டற்ற விஷயமான அறிவை எனக்கு கொடுக்கணும் அல்லது எது ஜீவாத்மா ஸ்வரூபம்னு சொல்றோமோ எது பரமாத்மா ஸ்வரூபம்னு சொல்றோமோ அந்த ஸ்வரூபம் அந்த ஞானம் எப்படி இருக்கணும் இரண்டற்றதாக இருக்க வேண்டும் அப்பதான் சம்சாரம் நீங்கும் இதெல்லாம் ஒண்ணொண்ணு முக்கியமான பாயிண்ட் கரெக்ட்டா அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஆத்மா நான் அனாத்மால இருந்து வேறுபட்டவன் அப்படினு சொல்லும்போது என்னாகிறது ஆத்மா ஒன்னு இருக்கு அனாத்மா ஒன்னு இருக்கு கரெக்ட்டா ரெண்டு இருக்கே எனக்கு முன்னாடி இந்த ஜகத் இருக்கு ஏ நான் ஆத்மா எனக்கு எனக்கு இந்த சரீரம் இருக்கு இந்த சரீரம் எனக்கு தொல்லை கொடுக்கிறது புரியுதா ஜகத் எனக்கு தொல்லை கொடுக்கிறது இப்படி எல்லாம் நமக்கு அனுபவம் ஏற்படுறது இல்லையா அப்போ as long as இந்த அனாத்மா ஆத்மாங்கற இந்த சம்பந்தத்தை இரண்டாக இருக்குதுன்னு நம்ம வெச்சிட்டிருக்கோம் இல்லையா அத வந்து ப்ராப்பரா நம்ம புரிஞ்சுக்காம அத ப்ராப்பரா விசாரம் பண்ணாம இந்த ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கு இந்த அனாத்மா எப்படிப்பட்டதாக இருக்கு ஆத்மா அனாத்மாக்கு உண்மையாவே ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல சம்பந்தம் இருந்ததா எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்குன்னு புரியற மட்டும் இந்த द्वைதம் அல்லது இந்த இரண்டு ஒன்றுக்கு மேல இருக்குது இல்லையா அல்லது இங்க அத்வைதமானது சித்திக்காது அத்வைதம் சித்திக்காத மட்டும் ஞானமானது ஏற்படாது ஞானமானது ஏற்படாத மட்டும் மோட்சம் கிடையாது சம்சாரம் கண்டினியூ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படினா இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்திருக்கோம் அதனால இங்க விவேக சூடாமணியானது முடிக்கல என்ன பண்றோம் அப்படினா தம்பத விசாரத்தை கன்க்ளூட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்றோம் தத்பத விசாரம் அல்லது பரமாத்ம விசாரம் அல்லது பிரம்ம விசாரம் அதற்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக போறோம் சரியா அதுதான் இந்த இந்த 223 ல இருந்து இது ஆரம்பிக்கிறது அப்ப என்னது அப்படினா திரும்பியும் இந்த மொத்த அனாத்மா எனக்கு வேறானது நான் அதற்கு சாட்சியாக சைதன்யமாக அதிலிருந்து வேறாக அதுக்கு உட்படாமல் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் நான் ஆத்ம ஸ்வரூபம் நான் ஐ அம் கான்ஷியஸ்னஸ் புரியுதுலையா அப்போ சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா அது ரிசால்வ் பண்ணாத மட்டும் அனாத்மா இருக்குங்கற இருக்கிற மட்டும் द्वைதம் கண்டினியூ இது இதனால தான் ஏகப்பட்ட ஃபிலாசபீஸ் தர்சனமானது ஏற்பட்டிருக்கு யோகம் சாந்தியம் அப்படினு ஏன்னா இந்த மொத்த மேட்டர் அல்லது இந்த மொத்த அனாத்மா விஷயம் ப்ராப்பரா நம்ம புரிஞ்சிக்கணும் அப்ப என்ன பார்த்தோம் அப்படினா என்ன சொல்ல போறது இப்ப டெவலப்மென்ட் அப்படினா இந்த மொத்தம் அனாத்மாவானது வெறுமனே நாம ரூபம் வெறுமனே தோற்றம் மட்டுமே only name and form உண்மையாவே விசாரித்து பார்த்தால் அதற்கு சுயமான இருப்போ இன்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸோ கிடையாது அதுக்கு சப்ஸ்டன்ஸ் கிடையாது எப்படி இந்த பானையே போல அல்லது களிமண்ணுக்கு தான் சப்ஸ்டன்ஸ் பானையோட இருப்பு களிமண்ணு தான் பானை அப்படிங்கிறது வந்து வெறும்ன ஒரு சொல்லு தான் அந்த ஃபார்முக்கு ஒரு சொல்லு தான் அந்த தோற்றத்துக்கு ஒரு பேர் தானே தவிர அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க போறோம் அப்போ அதனால என்ன என்ன பண்றோம் அப்படினா இந்த மொத்த ஜெகத் அனாத்மாங்கிறது என்னது சரீரத்ரயம் பிரபஞ்ச த்ரயம் கரெக்ட்டா அப்படிதானே பார்த்தோம் நம்ம அப்போ அனாத்மாங்கிறது வந்து மொத்த ஜெகத்தை இன்க்ளூட் ஜெகத்துல இந்த சரீரமும் இன்க்ளூட் இந்த சரீரமும் கரெக்ட்டா அப்போ பரமாத்ம விசாரம் அல்லது பிரம்ம விசாரம் அல்லது தத்பத விசாரம்னு ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றது பிரம்மனுடைய லட்சணம் என்ன பிரம்மன் சொன்னாலும் என்ன தத்பதம் சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான் பரமாத்மா சொன்னாலும் ஒண்ணு சரியா அப்போ தத்ததுத்வம் அசி அப்படிங்கற மகா வாக்கியத்தோட அறிவு எங்க எப்படி கன்க்ளூட் ஆகிறது அப்படினா அகம் ஆத்மா ஜகத் காரண பிரம்ம அஸ்மி நான் ஆத்ம சைதன்யம் அந்த ஆத்ம சைதன்யம் எப்படிப்பட்டது ஜெகத் காரணம் பிரம்மமாக இருக்கக்கூடியது ஆத்ம சைதன்யமே பிரம்மன் பிரம்மனே ஆத்ம சைதன்யம்
ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல சொல்றோம். நம்ம ஜீவ ஜெகத்துன்னு பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிரித்திருக்க கூடிய அந்த அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு ஒன்னொன்னத்தையும் எடுத்து விசாரம் பண்ணி இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு பாரு ஆக்சுவலி ஒண்ணுதான் கன்க்ளூட் பண்ணணும். அப்ப கன்க்ளூஷன் எங்க இருக்கு, அகம் பிரம்ம அஸ்மி. அப்ப பிரம்மம் அப்படின்னு சொல்லும் போது பரமாத்மான்னு சொல்லும் போது அதோடைய லட்சணம் என்ன, ஜகத் காரணம். கரெக்ட், நான் ஆத்மா சைத்தன்யம் சரீரத்துக்கு வேறானவன், அது மட்டும் இல்ல நான் ஆத்மா பிரம்மன் ஜகத்துக்கு காரணம். புரியுறதா? அப்போ இந்த ஜகத் என்னது, காரியம், காரணத்துடைய வெளித்தோற்றத்துக்கு வந்திருக்கிற அல்லது ப்ராடக்ட். புரியுறது இல்லையா, காரணத்திலேந்து வந்திருக்கிறது காரியம். அப்ப ஜகத்து காரியம், பரமாத்மா பிரம்மன் வந்து காரணம். புரியுறது இல்லையா, ஃபாலோ பண்ண முடியுறது இல்லையா? அனாத்மா காரியம், ஆத்மாவாகிய பிரம்மனாகிய ஆத்மாவாகிய எப்படி வேணா சொல்லலாம், இந்த இடத்துல பிரம்மன் யூஸ் பண்ணலாம், பிரம்மன் காரணம். அப்போ காரணம் காரியம்னு வந்துருத்துனாலே எப்படி இங்க எப்படி ரூல் இருக்கு அப்படின்னா, காரியமானது காரணத்துக்கு வேறாக இருக்க முடியாது. இந்த டெஸ்க் எடுத்துட்டோம்னா இந்த டெஸ்க் காரியம், காரணம் என்னது, மரம். அலை அப்படின்னு சொல்லும் போது அலை வந்து காரியம், ஜலம் வந்து காரணம். அப்போ அலையானது ஜலத்துக்கு வேறாக இருக்க முடியாது, இருக்கிறது இல்லை, இருக்க முடியாதுதான் கரெக்ட். அப்ப காரியமானது எப்பவுமே காரணத்துக்கு வேறாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னது, காரணம்தான் காரியமாக தோன்றி இருக்கிறது. புரியுறது இல்லையா, காரணம் காரணம்தான் காரியமாக தோன்றி இருக்கிறதுனா அந்த காரியம் என்னது, காரணம் பிளஸ் நாம ரூபம். அலை என்னது, ஜலம் பிளஸ் நாம ரூபம், நேம் அண்ட் ஃபார்ம். புரியுறது இல்ல, அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா இங்க பாருங்க, என்ன டெஸ்க் சொன்னாலும் மரம் சொன்னாலும், டெஸ்க் சொன்னா அது மரத்தை தான் குறிப்பிடுறது, சொல் ரெண்டா இருக்கே தவிர சப்ஸ்டன்ஸ் வஸ்து ஒன்றுதான். ஜகத் காரணம் பிரம்ம சொல்லும் போதே பிரம்மன் தான் ஜகத் ஆகிய நாம ரூபமா தோற்றம் அளிக்கிறது. பிரம்மன் வேற ஜகத்து வேறன்னு கிடையாது, பரமாத்மா வேற ஜகத்து வேறன்னு கிடையாது. ஜகத்து வந்து பிரம்ம காரியம். புரியுறது இல்லையா, அப்போ என்ன அந்த பிரம்ம விசாரம் தான் நம்ம இப்ப பண்ண போறோம். அப்ப காரண காரியம்னு வந்துருத்தோம்னா என்ன, காரியமானது காரணத்தை சார்ந்து இருக்கிறது. பானையானது களிமண்ணை சார்ந்து இருக்கிறது, களிமண்ணுக்கு வேறாக பானை இருப்பதில்லை. களிமண்ணே பானை உடைய தோற்றமாக இருக்கிறது. இதெல்லாம் சொல்லலாம், பானைக்கு ஒரு தனிப்பட்ட இருப்போ கிடையாது. இந்த உதாரணம் நம்ம பார்த்தோம். அதே விஷயம் இப்போ பிரம்ம, பிரம்ம ஜெகத் காரணம் சொல்லும் போது, பரமாத்மா ஜெகத் காரணம் சொல்லும் போது, ஜெகத்தானது பிரம்மனுக்கு வேறாக கிடையாது, பிரம்மனுடைய ஒரு தோற்றம் தான் ஜெகத்து. ஜெகத்து அப்படிங்கிறதுக்கு வந்து தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, ஜெகத்துடைய எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மன், பிரம்மன் தான் ஜெகத்து அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த ஜெகத் காரணம் பிரம்ம ஸ்ருதி என்ன சொல்றது, பிரமாணம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த பிரம்மன் சைத்தன்ய ஸ்வரூபம்.
புரியுதா இந்த பிரம்மன் சைதன்ய ஸ்வரூபம் அகம் ஆத்மா பிரம்ம அஸ்மி இந்த ஞானம்தான் என்ன இந்த ஞானம்தான் நமக்கு கம்ப்ளீட்டா ஆகிறது அப்போ வெறும்ன வந்து தொம்பத விசாரம் மட்டும் பார்த்தோம்னா என்ன வெறும்ன தொம்பத விசாரம் மட்டும் பார்த்தோம்னா என்ன ஆகிறது அப்படின்னா நான் ஆத்மா சரீரத்துக்கு வேறானவன் சரீரம் திருஷ்யம் அகம் திருக்கு சரீரமானது எனக்கு ஆப்ஜெக்ட் நான் அதுக்கு சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்சர் புரியுது இல்லையா அது வந்து எப்படி திருக் திருஷ்ய சம்பந்தம் அந்த திருக் திருஷ்யம் நான் சரீரனுக்கு சரீரத்துக்கு வேறானவன் புரிஞ்சதுன்னா என்ன ஆகிறது துவைத்தம் கண்டினியூ டுவாலிட்டி கண்டினியூஸ் புரியுது இல்லையா டுவாலிட்டி கண்டினியூ டுவாலிட்டி கண்டினியூ ஆகிறது அப்படின்னா சம்சாரம் கண்டினியூஸ் அதனால என்ன பண்றோம் அப்படின்னா தத்பத விசாரம் எது வந்து திருஷ்யமா இருக்கிறதோ மொத்தத்தையும் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அது எப்படிப்பட்டதாக இருக்கு அதுக்கும் பரமாத்மாக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அதோடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தத்பத விசாரத்தை பண்றோம் அந்த தத்பத விசாரம் தான் பகவான்னு கூட சொல்லுவோம் பரமாத்மான்னு சொல்றோம் அப்போ ஜெகத்து ஈஸ்வரா ரெண்டுத்தையும் ஒன்றாக சேர்த்து நம்ம விசாரம் பண்ண போறோம் அப்போ என்னது இப்ப என்ன டெரைவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜெகத்துக்கும் பிரம்மனுக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கு அப்படின்னா காரண காரிய சம்பந்தம் புரியுது இல்லையா அப்ப காரண காரிய சம்பந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால மொத்த ஜெகத்துக்கு பிரம்மன் காரணம்னு புரியறதுனால என்ன ஆகிறது அங்க இரண்டாம் ஒரு வஸ்து இருக்குங்கிற ஐடியாவானது அந்த நோஷன் ஆனது நீங்கப்படுறது கரெக்ட் இத்தனை நேரம் என்ன பண்ணோம் இது ஒண்ணு இருக்கு அது ஒண்ணு இருக்கு இதுக்கு நான் வேறானவன்னு பார்த்தோம் இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறோம் இது வெண்ணுன்னு ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோமே அது வந்து பானை மாறி அது வந்து அலை மாறி ரெண்டாவது ஒரு விஷயம் கிடையாது இதுவே இப்படி தோன்றுகிறது அப்படின்னு காரண காரிய ரிலேஷன்ஷிப் நம்ம டிரைவ் பண்ணோம் என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் பிரம்மன் காரணம் மிச்சதெல்லாம் காரியம் காரணம் காரியம்னு ரெண்டு வஸ்து கிடையாது சொல்லு வேறையே தவிர வஸ்து ஒண்ணுதான் வஸ்து ஏகா அப்ப என்ன ஆகிறது துவைத்தமானது நீங்கி அத்வைதமானது நமக்கு புரிய வருது தெரிய வருது கரெக்டா அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொப்னத்தையும் எடுத்துட்டோம்னா சொப்னம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அந்த கனவானது கனவு காணும் போது எவ்வளோ அநேகமா இருக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி எல்லாமே இருக்கு ஆனா முடித்தின் பிறகு விழித்த பிறகு என்ன ஆகிறது அப்படின்னா அங்க இருந்தது என்ன தவிர ஒரு ரெண்டாம் வஸ்து கிடையாதுன்னு புரிய வருது கரெக்ட் விஸ்வம் தர்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பகரிவோ பூதம் யதா நித்ரயா புரியுதா அப்படி என்ன எப்படி வந்து அதே மாதிரி ஞானத்துக்கு அல்லது இந்த ஞானம் நமக்கு ஞான உற்பத்தி ஞானத்துக்கு ஏற்பட்ட பிறகு என்ன புரியுது அப்படின்னா இருப்பது ஒரு வஸ்துதான் அத்வைத்தம் தான் இருக்கிறது அது எப்படி இருக்கிறது அந்த அத்வைத்தம் தான் பிரம்மன் அந்த பிரம்மன் ஆத்மா அது நான் நான் சொல்ல உடனே திரும்பியும் பாடி மைண்ட் அப்படியே யோசிக்க கூடாது அதுக்குதான் ஆரம்பத்திலேயே நித்யா சர்வகதா விபுஹு என்ன திரஷ்டா சாட்சிஹி சைத்தன்யா இதெல்லாம் சொன்னதுக்கு என்ன என்ன புரியணும் நானுங்கிற ஒரு அர்த்தம் தான் புரியணும் நமக்கு புரியுது இல்லையா அதுதான் துவம்பத விசாரத்துடைய அறிவு அது எப்படி ஆகிறது துவமேவ தது ததேவ துவம் இதுதான் வந்து முழுமையான ஞானம் அப்போ எது வந்து பிரம்மன் சொல்லப்படுறதோ ஃப்ரம் த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் டோட்டாலிட்டி இண்டிவிஜுவல் லெவல்ல அதே வந்து சைத்தன்யம் சாட்சின்னு சொல்றோம் ஃப்ரம் ஓவரால் ஹோல் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற நோஷன்ல நம்ம திங்க் பண்ணும்போது அது என்ன சொல்றோம் பிரம்மன் பரமாத்மா அப்படின்னு சொல்றோம் அப்போ இங்க என்ன எது ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது பவபந்த முக்திக்கு எதை கொடுக்கறது அப்படின்னா
ததேவ துவம் துவமேவ தது, தது தான் துவம், துவம் தான் தது, அல்லது தது துவம் அசி. அது எப்படி ஒத்தர் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அகம் ஆத்மா ஜகத் காரண பிரம்ம அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது மூலியமா தான் இந்த துவைத்த பாவனா நீங்கிறது. ஞானத்துக்கு பிறகு அப்படியே ஜெகத்தெங்கயோ மறைஞ்சு போயிடாது. இந்த ஜெகத்து வேற, நான் வேற, பகவான் வேற அப்படிங்கிற நோஷன் இருக்கிறது இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டா டெமாலிஷ் ஆக அந்த நோஷன். அதனால அத்வைதம், அந்த அத்வைத ஸ்வரூபம் நான்கேவ. கிளியர். அதுதான் வந்து இங்கேந்து 223ல இருந்து ஆரம்பிச்சு 240 மட்டும் ஃபுல்லா சொல்ல போறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், இந்த மகா வாக்கியத்தை அறிமுகப்படுத்தினோமோ அதோடைய டீடைல் விசாரம், எப்படி ஐக்கியமா இருக்கு. அல அல ஜலம்னு சொல்லிட்டா ரொம்ப ஈஸி, கண்ட தெரியறது சொல்றோம். எப்படி பகவான் நான் ஒண்ணுங்கிறது எப்படி அதை சரியா புரிஞ்சுக்கணுங்கிறது வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். இப்ப வந்து தத்பத விசாரத்துக்கு நம்ம டீடைலா போவோம். 223ல படிச்சுட்டோம் இல்லையா, பிரம்ம அபின்னத்துவ விஞ்ஞானம். இப்ப எல்லா சொல்லும் உங்களுக்கு புரியும். அப்போ பிரம்ம அபின்னத்துவ, வெறும் ஆத்ம தொம்பத விசாரம் மட்டும் போராது, அந்த ஆத்மா அப்படிங்கிற அறிவானது நான்கிறது வந்து பிரம்மனுக்கு வேறாக இருக்கிறது அப்படிங்கிற தவறான அறிவு இருந்தால் அது பிரயோஜனப்படாது. அந்த அறிவு எப்படி இருக்கணும், நானும் பிரம்மனும் ஒன்றே அப்படிங்கிற சரியான அறிவு தான் பவமோக்ஷ்ய காரணம். அதுதான் சம்சாரத்திலிருந்து விடுபடக்கூடிய, மோக்ஷத்தை அளிக்கக்கூடிய ஞானமாகிறது, அதுதான் கேத்துவாகிறது. அந்த ஞானம்தான் முழுமையா நமக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கிறது. முழுமையா மோட்சம்னா அரவர மோட்சம்னு ஒண்ணு கிடையாது, இந்த கம்ப்ளீட் நாலேஜ்னால மோட்சம் வந்து நம்ம ஏற்படுறது. சம்சாரம் ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுல இருந்து விடுபடுற மாதிரி மோட்சமானது ஏற்படுறது. புரியுது இல்லையா? அப்போ பிரம்ம ஐக்கிய ஞானேன ஏவ. புரியுது இல்லையா? பிரம்ம ஐக்கிய ஞானம்னா இப்ப புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ அந்த ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் தான் அப்படின்னு விசாரம் பண்ணின பிறகு எப்படிப்பட்ட ஐக்கிய ஞானம் ஏற்படுறதோ அந்த ஞானத்தினாலதான் பவமோக்ஷ்ய காரணம், இந்த சம்சாரத்திலிருந்து நம்மளால விடுபட முடியும். முமுக்ஷுஹோ பவபந்தஸ்ய வினாகா சொன்னார் இல்லையா, அந்த ஞானமானது தத்பத விசாரமும் அதுவும் துவமேவ தது ததேவ துவம்னு சொன்ன மாதிரி அப்படிதான் ஏற்படும். ஏன அத்விதீய ஆனந்த பிரம்ம சம்பத்தியதே. அப்போ எப்படி, அதனால அகம் பிரம்ம அப்படின்னு புரிஞ்சதுனால அது எப்படிப்பட்டதாக இருக்கு, அத்வைத ஞானமாக இருக்கிறது. இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது, அப்படிப்பட்ட வஸ்து தான் ஆத்ம சைத்தன்யம்னு புரிஞ்சிருந்ததுனால அத்வைத்தம் சொன்னா என்னது, அது பூரணம், இரண்டற்றது, அளவற்றது, லிமிட்லெஸ், ஆனந்த ஸ்வரூபம். அப்படிப்பட்ட பிரம்மன், பிரம்மன் அத்வைத ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால, அது நானுன்னு புரிஞ்சுக்கிறதுனாலதான் இந்த பவபந்தத்திலிருந்து முக்தி ஆனது ஏற்படுகிறது அப்படின்னு இங்க அறிமுகப்படுத்துறார். அடுத்தது என்னது அப்படின்னா 224. ब्रह्मभूतस्तु संश्रुत्यैः विद्वान् नावर्तते पुनः विज्ञातव्यमतः सम्यक् ब्रह्मभिन्नात्वमात्मनः பிரம்ம அபின்னத்வ ஆத்மனஹ. ஓகே, அதனால பிரம்மாபின்னத்வன்னு வரும். சரி, அப்போ இங்க என்ன சொல்றார், பிரம்ம பூதஹா வித்வான், பிரம்மத்தை அறிவது மூலியமாக பிரம்மத்தை ஆத்மாவுக்கு வேறானதில்ல அப்படின்னு அறிவது மூலியமாக மோக்ஷம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்ற 223ல
இங்க என்ன சொல்றார் பிரம்ம பூத விஞ்ஞானம் பிரம்மமாகவே ஆகுவதனால் மோட்சம் அப்படிங்கிறார் பிரம்மத்தை தெரிஞ்சின்றா மோட்சமா பிரம்மமானா மோட்சமா பிரம்மம் எப்படி ஆகிறது நானு சரியா இது வந்து சிக்கல் மாறி இருக்கிறது இல்லையா ஒண்ணும் கிடையாது அப்போ உபநிஷத் என்ன சொல்றது அப்படின்னா பிரம்மவித் பிரம்மைவ பவதி பிரம்மத்தை அறிவதே பிரம்மத்தை அறிவதனாலே நான் பிரம்மமாகின்றேன் அப்படின்னா என்ன புரியுறது நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரியறது அப்படின்னு சொல்றது நான் ஆல்ரெடி பிரம்மமா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம் புதுசா நான் பிரம்மமா இல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி சடனா பிரம்மமா மாறுறது கிடையாது இது வந்து சித்த வஸ்து ஏன்னா எப்படி நம்ம இதை ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா அஞ்ஞானம் அல்லது என்ன பத்தின அறியாமை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணோம் அந்த அறியாமையினால நான் ஐ அம் த சோ அண்ட் சோன்னு தவறா முடிவு பண்றது அத்தியாசம்னு பார்த்தோம் இது ரெண்டும் எப்படி நம்ம இதோடைய டோட்டல் விஷயம் என்ன பண்ணோம் இது வெறுமன ஒரு பிராந்தி அப்படின்னு பண்ணோம் இது வெறுமன ஒரு பிராந்தி வெறுமன ஒரு நோஷன் அப்படின்னா அந்த நோஷனை நீக்கிறது எந்த விதமான மாற்றம் ஏற்பட போறது இல்லை அந்த நோஷனை நீக்கிறதுனால ஒரு தவறான எண்ணத்தை நீக்கிறதுனால எந்த மாற்றமும் ஏற்பட போறது இல்லை அப்போ ஒரு தவறான எண்ணத்தை அல்ல தவறான அறிவை அல்லது அறியாமையை நீக்குவதனால் நான் பிரம்மமாகின்றேன் அப்படின்னு உபனிஷத் சொல்றது அப்படின்னா அது எப்படி சொல்றதுன்னா நான் ஆல்ரெடி பிரம்மமா இருக்கின்றேன் அந்த பிரம்மமா இருக்கிறது வந்து தெரியாம இருக்கிறது அந்த அறியாமை நீக்குவதுனா நான் எப்படி இருக்கேனோ அப்படி என்னை உணர்கிறேன் அர்த்தம் அதனால பிரம்ம வித்து பிரம்ம விஞ்ஞான ஏவ பிரம்மைவ பவதி பிரம்ம பூதா பிரம்மத்தை அறிவதனால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மத்தை ஒரு பொருளாக இப்படி வந்து இங்க பாருங்கோ இதுதான் பிரம்மன் அப்படின்னு இல்லாம அந்த நாலேஜ் எது எப்படி ஆத்மா நான் உணர்ந்தேனோ அந்த ஆத்மா பிரம்ம அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால அல்லது என்னுடைய பிரம்மத்துவம் என்னுடைய ஸ்வரூபத்தை நான் கிளைம் பண்ணுவதனால முழுமையா தெரிஞ்சுக்கிறதுனால நான் பிரம்மமாக தான் இருக்கின்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு பிரம்ம பூதா வித்வான் யார் வித்வானா இப்படி புரிஞ்சுக்க கூடியவன் இப்படி வந்து ஞானத்தை விசாரம் பண்ணி புரிஞ்சுக்க கூடியவன் வித்வான் அதனால பிரம்ம பூதா அப்ப ஆறாவது பையன் யாரு குந்திக்கு அப்படின்னா என்ன எங்க போய் கர்ணன் யாராவது ஆறாவது பையன் கர்ணன் யோசிச்சுட்டே இருந்தா எப்படி அவனுக்கு ஆறாவது பையன் தெரியும் அவன் ஆல்ரெடி ஆறாவது பையன் தான் அந்த ஆறாவது பையன் தெரியாம இருக்கிறது ஆறாவது பையன் தெரிஞ்ச பிறகு ஓகே அதே மாதிரிதான் அது சின்ன உதாரணம் இங்க வந்து அதனால பிரம்ம பூதா வித்வான் அப்போ பிரம்மன் அகம்னு தெரிஞ்சதுனாலதான் உபனிஷத்தோட வாக்கியம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அதனால பிகமிங்னு ஒண்ணு தனியா ஒரு மாறி ஒரு ஆகிறதோ அப்படி கிடையாது ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த அது சரியாக புரியறது மூலியமா தான் அப்படின்னு நோயிங் பிரம்மன் இஸ் ஈக்வல் டு பிகமிங் பிரம்மன் அப்படின்னு இதை பிகமிங்கிறது வந்து இங்க அண்டர்லைன் போட்டு கோட்ஸ்ல போட்டுக்கணும் அது ஒரு வர்பாக எடுத்துக்க கூடாது அப்படி பண்ணுவதனாலதான் சம்சத்தியை ஆவர்த்ததே ந புனஹ கரெக்டா என்ன இருக்கியா எத் சாட்சாத் கரணாத் பவேன் ந புனராவிருத்திர் பவாம்போ நிதௌ எத் சாட்சாத் கரெக்டா அது மூணாவது ஸ்லோகத்துல மூணாவது லைன்ல வருது ஓகே அப்ப என்ன ஆகிறது இப்படி புரியறதுனால இப்படி பிரம்ம வித் பிரம்மைவ பவதி அப்படின்னு புரியறதுனால என்ன ஆகிறது புனக ந ஆவர்த்ததே அவன் திரும்பி வருவதில்லை திரும்பி வருவதில்லைன்னு என்ன அர்த்தம் திரும்பி சம்சாரத்துக்குள் வருவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் சாதாரணமா எப்படி சொல்லுவோம் இப்ப நீங்க வந்து 220 ஸ்லோகம்லாம் படிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் வித்வான் மறுபிறப்பு கிடையாதுன்னு சொல்லுவோம் மறுபிறப்பு கிடையாதுன்னு வந்து ஆரம்பத்துல சொல்லப்படுறது டீச்சிங்ல ஆனா பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அகமாத்மா பிரம்ம அப்படின்னு புரிஞ்சிருதுன்னா என்ன புரியுறது
நஜாயதே மிரியதே வா குதஸ்சித் அல்லது நஜாயதே மிரியதே வா விபஸ்சின் நாயம் பூத்வா பவிதா வானபூயா டியூன் வந்துருதுன்னா வேர்ட்ஸ் மிக்ஸ் ஆயிடும் கீதையில வருது கரெக்டா அப்போ நான் பிறப்பு இறப்பு அற்றவன் அப்ப ஏது எனக்கு மறுபிறப்பு புரியுது இல்லையா அப்போ இங்க சம்ஸ்ருத்யைஹி ந புனர் ஆவர்த்ததே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம்சாரம் இருந்தது இல்லையா அந்த சம்சாரம் இருந்ததுன்னு ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா அது நீங்கி திரும்பி அந்த எண்ணம் அந்த சம்சாரம் வராதுன்னு அர்த்தம் பர்மனண்டா நீங்கிறதுன்னு அர்த்தம் அல்லது மோக்ஷ பிராப்தி இது அர்த்தம்னு அர்த்தம் அல்லது எனக்கு எப்பவுமே சம்சாரமானது இருந்தது கிடையாது புரியுது இல்லையா மோக்ஷ பிராப்னோதி அத்தஹ தேர்ஃபோர் விஜ்ஞாதவ்ய விஜ்ஞாதவ்யன இப்படி பிரம்ம பூதஹ பிரம்ம சம்பத்யதே இப்படிப்பட்ட அறிவுனால நான் ஆத்மானம் அல்லது நான் பிரம்மன் அப்படின்னு முழுமையான அறிவு அடையதுனால சம்யக் அபின்னத்வம் எப்படிப்பட்ட அறிவு இருக்கணும் சம்யக் நீங்க நான் பிரம்மன் எல்லாம் சொல்றேன் ஓகே என்ன எனக்கு வந்து நல்லபடியா டெத்து வந்து நல்லபடியா வந்துடணும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த அடுத்த ஜென்மா வந்து நல்லபடியா இருக்கணும் நான் பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் புரியறது ஏய் பிரம்மன் நித்யா என்ன அடுத்தது சொல்ல போறது சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்ல போறது ஆத்மா எப்படிப்பட்டது நித்யா ந ஜாயதே ந மிரியதே பிறப்பற்றது இறப்பற்றதுன்னா திரும்பி என்ன டெத்து நன்னா வரணும் படக்குன்னு போயிடணும் அதுதான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு படக்குன்னு போயிடணும்னு ஒரு பிரார்த்தனை இருக்கு நல்லபடியா நல்ல ஜென்மாவா பிறக்கணும் என்னது அப்போ இது வந்து என்ன கேட்டு அப்படியே புரிஞ்சுண்டு அப்படி பண்றது இல்ல இது எப்படி இருக்கணும் அப்படின்னா சம்யக்கு விஜாத்தவிய சம்யக்கு தெல்ல தெளிவா இது புரியணும் இப்போ நான்கிறதுக்கு என்ன அறிவு தெல்ல தெளிவா இருக்கோ சாஸ்திரம் சொல்ற நான்கிறது வந்து அந்த அளவுக்கு தெல்ல தெளிவா ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் மிச்ச மீது இல்லாம என்னெல்லாம் நமக்கு மிஸ்கன்செப்ஷன் இருக்கோ முழுமையா வாசனா ரூபத்துல இருக்கக்கூடிய சப்போஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட மொத்தமா அது நீக்கப்பட வேண்டும் அதுக்குதான் சிரவணம் மனநம் நிதித்தியாசன சொல்லிருக்கு முழுசா அப்ப நீண்ட காலம் இத கேட்கணும் நீண்ட காலம் இத விசாரம் பண்ணணும் திருப்பி 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 ஃபண்டமெண்டலா டவுட்ஸ் எல்லாம் வந்துடும் திருப்பி படிக்கணும் திருப்பி படிக்கணும் சந்தேகங்களை கேட்கணும் இப்படி பண்றது மூலியமா தான் முழுமையா இந்த அஜ்ஞான அத்தியாசம் நீங்கி என்னுடைய ட்ரூ நேச்சர் அகம் பிரம்ம அப்படிங்கிற நேச்சரை முழுசா நம்மளால கிளைம் பண்றதுக்கான விஷயமே நமக்கு முடியும் அப்படி அகம் அப்படின்னு டோட்டலா அகம் பிரம்ம அப்படிங்கிற ஓனர்ஷிப் தான் சம்யக் விஜ்ஞாதவ்ய புரியுது இல்லையா அதனால எனக்கு பிறப்பு ஒன்று கிடையாது நான் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் வெளியில போய் சொல்லிடாதீங்க ஹஹஹான்னு சிரிப்பா புரியுது இல்லையா நான் அப்படிங்கிற சொல்லுக்கு சரியான அந்த லட்சியார்த்தம் பார்க்க போறோம் பின்னாடி லட்சியார்த்தம் அப்படி புரியறதுனாலதான் நான் பிறப்பு பிறப்பே இல்லை எனக்கு பிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியும் நான் இந்த உடம்பு தான் ஆனா இந்த உடம்பு இல்லை ஆனா வந்து நான் பிறக்கல இனிமே சாக மாட்டேன் இதெல்லாம் கன்ஃபியூஸ்ட் அதனால மறுபிறப்பு இல்ல புனரப்பி ஜனனம் ந புனரப்பி ஜனனம் ந புனரப்பி மரணம் அப்படின்னு சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் வேதம் சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா டீச்சிங் அட்ராக்ட் பண்றது ஐய் சாகாவரமா எப்படி முடியும் ஞானத்தினாலயா அப்படின்னு கூட்டிட்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து என்ன நீ இப்ப பிறக்கவே இல்லையே யோசிச்சு பாரு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றோம் புரியுது இல்லையா அதனால நோ ரீபர்த் அப்படின்னு சொல்றது கூட ஒரு டைத்துக்கு மேல அது நாட் வேலிட் நாட் கரெக்ட் அடுத்த ஜென்மா எனக்கு கிடையாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன அர்த்தம் இன்னும் பிரம்மத்துவம் கிளைம் பண்ணலன்னு அர்த்தம் பிரம்மம் அகம்னு புரிஞ்சிருத்துன்னா
எங்க அடுத்த ஜென்மா எனக்கு கிடையாது, பிறந்தா தானே திரும்பி மரணம் அடுத்த ஜென்மா இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கிளியரா இதை வந்து ஃபாலோ பண்ணி யோசிக்கிறதுக்காக சொல்றது. நம்ம இப்பயே சொல்லிடலாம், கிளாஸ் நல்லா புரிஞ்சிருது, நான் பிறக்கவே இல்லை, ஈஸி அப்படி சொல்றது. ஆனா நமக்கு தெரியும், நமக்கு தெரியும் நான்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் வருது, எப்படி நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோங்கிறது நமக்கு புரியும். அப்படி நான்கிறதுக்கு ஆத்மா பிரம்ம அப்படிங்கிற முழுமையான அறிவு நமக்கு ஏற்படுற மட்டும் அப்படிப்பட்ட சம்யக் விஞ்ஞாதவ்ய அது மட்டும் என்ன அது, அதுதான் எப்படி பண்றது, அது எப்படி இருக்கு, பிரம்ம அபின்னத்துவ ஆத்மனா. அந்த சம்யக் விஞ்ஞாய சொன்ன மாதிரி என்ன அர்த்தம், என்ன சொல்றாருன்னா அத பிரம்ம அபின்னத்துவ, நானும் பிரம்மனும் வேறு வேறு இல்லை. இங்க நான்னா பாடி மைண்ட் கிடையாது, அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம், நிஷேதம் பண்ணியாச்சு, நெகேட் பண்ணியாச்சு. நான்கிறதுக்கு என்ன அர்த்தம், சரீரத்ரய மறந்து போச்சு, ஆத்மா கக என்னது, சரீரத்ரய ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா பஞ்சகோஷ விலக்ஷணா சன் அவஸ்தாத்ரய சாட்சி சன், எல்லாத்துக்கும் சன், அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா சன். அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம், அப்படி அபின்னத்வம், இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு புரியறதுனாலதான் என்ன சம்ஸ்ருத்ய ந புனராவிருத்திய, அதனால சம்சாரமானது ஏற்படுறதுக்கு மீண்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுனால என்ன அர்த்தம், சம்சாரம்னு ஒண்ணு இருந்ததே இல்லைன்னு புரிவதனால, புரியறது இல்லையா? அப்போ 225க்கு போகணும், இது வந்து மீட்டர் வேற மாதிரி இருக்கும், அப்படியே படிக்க வேண்டியதான். சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம, சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம, விசுத்தம் பரம் ஸ்வத சித்தம், விசுத்தம் பரம் ஸ்வத சித்தம், நித்யானந்தைகரசம், நித்யானந்தைகரசம், ப்ரத்யக் பின்னம், ப்ரத்யக் பின்னம், நிரந்தரம் ஜயதி, நிரந்தரம் ஜயதி. அப்போ பிரம்மன் 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 சொன்னேன், அந்த பிரம்மன் ஜெகத்காரணம் சொன்னேன், தத்பதம் சொன்னேன், பரமாத்மா சொன்னேன், அந்த பிரம்மத்துடைய லட்சணம் என்ன, பிரம்மத்துடைய லட்சணத்தை தான் இந்த ஸ்லோகம் நமக்கு குறிப்பிடும். எப்படி இருக்கு பிரம்மனுடைய லட்சணம் அப்படின்னா, அப்போ தத்பத விசாரம் பரமாத்மா விசாரம்னு சொல்லும் போது இது எல்லாமே நம்ம எப்படி எது வச்சு நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், எதை வச்சு புரிஞ்சுக்கிறோம்னா முழுமையா முழுமையா ஸ்ருதி பிரமாணத்தோடைய பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய அனுபவத்திலேயோ இல்லை நம்மளுடைய ஓன் திங்கிங்லேயோ இதெல்லாம் பண்றது கிடையாது, புரியுதா? டோட்டலா டோட்டலா ஸ்ருதி வாக்கியம் உபனிஷத்தோட வாக்கியத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம், புரியுது இல்லையா? அப்போ தைத்திரேய உபனிஷத்துல இருக்கக்கூடிய பிரம்மானந்த வள்ளி இருக்கு இல்லையா, அதுல பிரம்மவிதா ஆப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான்ச. அப்படி அந்த மந்திரம் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா பிரம்ம லட்சணத்தை குறிக்கிறது, பிரம்மஸ்வரூபத்தை எது பிரம்மன் அப்படிங்கறத சொல்றது. இந்த ஜெகத் காரணம் பிரம்ம எப்படி இருக்கிறதா அப்படின்னா சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்ம. ஓ சத்தியம் பிரம்ம அதோட சேர்ந்து ஞானம் சேர்ந்துண்டு அனந்தம் சேர்ந்துண்டு எல்லாம் சேர்ந்து பிரம்மனா அப்படிங்கிற மாதிரி இங்க புரிஞ்சுக்க கூடாது. இது எல்லாமே பிரம்மத்தை குறிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் கிடையாது. சத்தியம்னாலே பிரம்மன், ஞானம் சொன்னாலே பிரம்மன், அனந்தம் சொன்னாலே பிரம்மன். எப்படி அட்ஜெக்டிவ் ஆகிறது, போய் பூ வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொன்னா உடனே போறேனே அப்படின்ட்டு போயிடுவான். இப்ப கோயம்பேடுக்கு போகக்கூடாது, வேற எங்க பக்கத்துல பக்கத்துல போகணும். பூ அப்படின்னு சொன்னா என்ன பூ,
கேள்வி வரும். ரோஜா பூ, ரோஜா பூவா? ரோஜா பூல எவ்வளோ ரோஜா பூ இருக்கு, என்ன ரோஜா பூ அப்படின்னா ஒரு பதில் சொல்லுவோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், பூங்கிறத வந்து ஃபர்தரா குவாலிஃபை பண்ணி ரோஜா பூன்னு சொல்றோம். அந்த ரோஜா பூவை ஃபர்தரா குவாலிஃபை பண்ணி பன்னீர் ரோஸு, அப்புறம் வந்து ஒயிட் ரோஸு, ரெட் ரோஸு அப்படின்னு குவாலிஃபை பண்ணுவோம். அப்போ இந்த அப்ஜெக்டிவ் என்ன பண்றது அப்படின்னா, வெரைட்டியா அநேகமா இருக்கக்கூடிய விஷயத்திலேருந்து ஒரு விஷயத்த யுனிக்கா எடுத்து காட்டுறது, ஒரு விசேஷத்தை இது பண்ணி அந்த விசேஷமான விஷயத்த குறிக்கிறது. ஆனா சத்தியம், ஞானம், அனந்தம்னு மூணு சொல்லு யூஸ் பண்ணினாலும் இங்க இது அட்ஜெக்டிவ் கிடையாது, இது விசேஷத்தையோ விசேஷணத்தையோ குறிக்கல. இங்க எது என்ன குறிக்கிறது, இது இது எல்லாவற்றும் ஒரே பிரம்மத்தை தான் குறிக்கிறது. ஏன்னா பூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட், சப்போஸ் வெரைட்டியா பூவே இல்லை, ஒரே ஒரு பூ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேந்த எந்த வார்த்தையும் தேவையில்லை. அநேகமா இருந்தாதான் செப்பரேட் பண்றதுக்கு, டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு சொல்லப்படுறது. ஆனா பிரம்மன்கிற வஸ்து ஏகம், அந்த பிரம்மன்கிற வஸ்து ஒண்ணுதான், சத்தியம் சொன்னாலும் ஞானம் சொன்னாலும் அனந்தம் சொன்னாலும் ஒரே வஸ்துவை தான் குறிக்கிறது. ஏகம் பிரம்ம, புரியுது இல்லையா? ஓகே, அப்போ அப்போ சத்தியம் பிரம்ம அப்படின்னா எது அபாத்தியம் தது சத்தியம். தத்துவபதத்தில் எப்படி படிச்சோம், திரிகாலே அபி திஷ்டதி இது சத். அப்போ அபாத்தியம் தது சத்தியம், எதை வந்து நீக்க முடியாதோ, எதை வந்து நீக்க முடியாதோ, எது சத்தோ அது சத்தியம். அபாத்தியம் அப்படின்னா, பாத்தியம் அப்படின்னா நீக்கக்கூடியது, நீக்கிறதுனா பிசிக்கலா அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது, இங்க வந்து இன்டலெக்சுவலா காக்னிட்டிவா நீக்கப்படுறதுன்னு அர்த்தம், புரியுது இல்லையா? இப்போ என்ன இது, ஃபர்ஸ்ட் இதோடைய அறிவு என்ன ஏற்பட்டது நமக்கு, இது பானை, கரெக்டா? விசாரம் பண்ண பண்ண என்ன ஆகுறது, பானைங்கிற அறிவு நீங்கி, ஓ இது களிமண், இந்த டெம்பரரியா இந்த எக்ஸாம்பிள். ஆனா சத் சத்தியம் அப்படின்னா எதை வந்து நீக்கவே முடியாதோ, கரெக்ட்? இங்க என்ன இருக்கு, இது வந்து சொன்ன மாதிரி காலர் மைக் ஈஸ், கரெக்ட்? இங்க வந்து டம்ளர் ஈஸ், டம்ளர் இருக்கு, காலர் மைக் இருக்கு, புஸ்தகம் புஸ்தகம் இருக்கு, கரெக்டா? முன்னாடி லேப்டாப் இருக்கு, கரெக்டா? அப்புறம் வேஷ்டி அங்க வஸ்திரம் இருக்கு, மாலை இருக்கு, உடம்பு இருக்கு, ஸ்பெக்ஸ் இருக்கு. அப்போ என்ன என்ன மாறிண்டே இருக்கிறது இங்க, எல்லா இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட் ஒன்னா நீங்க எழுதி யோசிச்சல் அப்படின்னா, ஒரு ஒரு ஆப்ஜெக்டும் மாறிண்டே இருக்கிறது. என்ன ஆப்ஜெக்ட் மாறிட்டு இருக்கிறதுனா, மைக்கு, புஸ்தகம், வேஷ்டி, அங்கவஸ்திரம், மாலை, ஸ்பெக்ஸ், டெஸ்க், லேப்டாப், டம்ளர். ஆனா எது மாறாம இன்வேரியபிளா எது இருக்கு, எது மாறாம இருக்குன்னா, இருக்கு 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 அல்லது ஈஸ் 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 ஈஸ். அது இருக்க இது வந்து என்னது, ஒரு காலத்துல பானையா இருந்தது, நல்லா வாழ்ந்த பானை. அப்ப என்ன சொல்லிருக்கோம், பாட் ஈஸ் சொன்னோம். அப்போ மைக் கிட்ட போயிருக்கு, பாட் ஈஸ் சொன்னோம். இப்ப இது உடஞ்ச பிறகு இது பாட்டுன்னு சொல்ல மாட்டோம், உடஞ்ச பானை ஈஸ் சொல்லுவோம், இல்ல களிமண் தூள் ஈஸ், கரெக்டா? அப்போ பானை பானைன்னு சொன்னாலும் வேற ஏதாவது சொன்னாலும் என்ன, எது எது மாறாம இருக்கிறது, அந்த ஆப்ஜெக்டே இல்லைன்னா கூட என்ன இருக்கு, இல்ல ஈஸ், ஒண்ணுமே இல்ல ஈஸ், ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலே ஒண்ணுமே இல்ல இருக்குன்னு ரிப்போர்ட் பண்றோம், கரெக்டா? அப்போ எது சத்து,
என்னதான் ஆப்ஜெக்ட் மாறினாலும் அதோடைய லைஃப் டைம் முடிஞ்சாலும் பிசிக்கலா டிஸ்ட்ராய் பண்ணாலும் அது வேற ஃபார்முக்கு மாறினாலும் என்ன கண்டினியூ ஆகிறது ஈஸ் 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 அந்த ஈஸ்னஸ் அதற்கு பேரு சத்து அது சத்தியம் அது இருப்பு அல்லது எக்ஸிஸ்டன்ஸ் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்ம புரிஞ்சது இல்லையா ஃபர்தரா போலாம் பானை ஈஸ் சொன்னா என்ன அர்த்தம் துணி ஈஸ் சொன்னா என்ன அர்த்தம் டம்ப்ளர் ஈஸ் சொன்னா என்ன அர்த்தம் அதே திரும்பி கேக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே பாட் ஈஸ் அப்படின்னா ஐ ஆம் கான்சியஸ் ஆஃப் த பாட் அல்லது பாட் கான்சியஸ் ஈஸ் கிளாத் கான்சியஸ் ஈஸ் இன்னும் கொஞ்சம் பாட் ஈஸ் சொன்னா பாட் அவேர்னஸ் ஈஸ் துணி இருக்கு சொன்னா துணி அவேர்னஸ் ஈஸ் அப்போ ஒரு விஷயத்தை இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே அதோடைய உணர்வும் எனக்கு ஏற்படுறது அதோடைய அவேர்னஸும் உணர்வு எனக்கு ஏற்படுறதுங்கிறது சொல்றதுக்காக சொல்றது என்ன இருக்குன்னு சொல்லும் போதே அதோடைய உணர்வும் நம்ம அப்சர்வ் பண்றோம் கரெக்டா அப்போ ஞானம் பிரம்ம அப்படின்னு அடுத்த சொல்லு சொல்லும் போது ஞானம்னா என்ன நாலேஜ்னு சொல்றது அதோடைய என்ன அர்த்தம் அப்படின்னா அவேர்னஸ் அல்லது கான்சியஸ்னஸ் உணர்வு கரெக்ட் அப்போ திரும்பி இதே மாதிரி பார்ப்போம் ஆப்ஜெக்ட வந்து எடுத்துட்டாலும் ஆப்ஜெக்ட மாத்தினாலும் என்ன அவேர்னஸ் 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 உணர்வு 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 கான்சியஸ் கண்டினியூஸா இன்வேரியபிளா இருக்கிறது புரியுறது இல்லையா அப்போ ஞானம் பிரம்ம சொன்னாலும் கட பட விருட்ச மனுஷ ஞானத்துல எது இன்வேரியபிளா இருக்கு அப்படின்னா அந்த ஞானம் அல்லது அவேர்னஸ் உணர்வு கான்சியஸ்னஸ் எப்படி இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ்னு பார்த்தோமோ அதே வந்து ஒரு அறிவு அறிவு கான்டெக்ஸ்ட்ல இப்போ அதையே பார்க்கறோம் அப்ப அறிவு வேற இருப்பு வேறையா அப்படிங்கிற கேள்வி வரும்போது என்ன என்ன சொல்றோம் அப்படின்னா இருப்பே உணர்வு உணர்வே இருப்பு ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது ரெண்டுத்தையும்னு நம்ம ரெண்டும் இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறதுனால ரெண்டுத்தையும்னு சொல்றோம் ஆக்சுவலி அங்க ரெண்டு கிடையாது சைத்தன்யம் தான் எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் தான் சைத்தன்யம் புரியுறது இல்லையா அப்போ என்ன ரெண்டுமே இன்வேரியபிள் ரெண்டுமே நீக்க முடியாதது ரெண்டுமே காலத்துக்கும் இன்னொன்னு இன்னொரு ஃபர்தரா பார்ப்போம் என்ன டைம் ஈஸ் ஸ்பேஸ் ஈஸ் கரெக்ட் அப்போ டைம் ஈஸ் ஸ்பேஸ் ஈஸ் சொல்லணும்னா என்ன டைமோட டைமோட எக்ஸிஸ்டன்ஸும் குறிப்பிடுறது ஸ்பேஸோட எக்ஸிஸ்டன்ஸும் குறிப்பிடுறது நமக்கு மொத்தமா இருக்கிறதுலாம் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாமே டைம் அண்ட் ஸ்பேஸ் உட்பட்டதாக இருக்கிறது கரெக்டா தேச காலம் தேசம் ஈஸ் காலம் ஈஸ்ன்னு சொல்லும் போது இதெல்லாம் எப்படி இருக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே தேசத்து காலத்துக்கு உட்பட்டதா இருக்கு கன்ஃபைன்ட் அண்ட் லிமிடெட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்போ இந்த ஈஸ்னஸும் இந்த அவேர்னஸும் எதை நம்ம பார்த்தோமோ இந்த ஞான ஸ்வரூபமும் உணர்வும் இருப்பும் எப்படி இருக்கிறது தேசத்துக்கும் காலத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகவும் கான்சியஸ்னஸ் ஆகவும் இருக்கிறது அல்லது ஃப்ரீ ஃப்ரம் டைம் அண்ட் ஸ்பேஸ் அல்லது டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு எது அதிஷ்டானமாக எது எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபலாக கான்சியஸ்னஸ் பிரின்சிபலாக இருக்கிறதோ அது பிரம்ம சத்தியம் ஞானம் அப்போ எது காலத்துக்கும் தேசத்துக்கும் உட்படாதது இருக்கிறதோ அது என்னது
அப்படின்னா அது லிமிட்லெஸ் கரெக்டா அதனால அனந்தம் பிரம்ம கரெக்ட் அனந்தம் பிரம்ம அளவற்றது லிமிட்லெஸ்னஸ் சும்மா சொல்லுவோம் சொல்றதுக்காக எது அளக்க முடியாதோ அப்படிலாம் கிடையாது எது அளவற்றதாக இருக்கிறதோ எதுடைய நேச்சர் அளவற்றதாக இருக்கிறதோ அது பிரம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து சொல்றாரு இதோடைய ஃபர்தர் விஷயம் வந்து இதோடைய சொரூபத்தை வந்து மிச்ச எல்லா வர ஸ்லோகத்தை எல்லாத்தையும் சொல்ல போறார் இந்த காரண காரிய சம்பந்தமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதையே எக்ஸ்பேண்ட் பண்ணி தத்பத விசாரத்தை நம்ம ஃபர்தரா பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்.